தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. பக்தன் பிரகலாதனின் அபய குரலுக்கு நொடி பொழுதில் மகாவிஷ்ணு நரசிம்மராக அவதரித்து இரண்ய கசுபவை வதம் செய்து முடித்தார். வதம் செய்த பின்னும் உக்கிரம் தனியாத அந்த நரசிம்மரை கண்டு அஞ்சிய பிரகலாதன் நரசிம்மரை நோக்கி பாடல் பாடி லட்சுமி தேவியுடன் சாந்த சொரூபத்தில் காட்சியருள வேண்டி தரிசனம் பெற்றான் பிரகலாதன். பிரகலாதனுக்கு கிட்டிய லட்சுமி நரசிம்மர் தரிசனத்தை தங்களுக்கும் கிட்ட வேண்டும் என்று திருமாலிடம் தேவாதி தேவர்கள் வேண்டி நின்றார்கள். திருமால் அவனி நாராயணபுரம் என்னும் சிம்மாசல மலையில் வெப்பாலை மரங்களாய் நின்று தவம் செய்யுங்கள், நான் அங்கு வந்து பக்தன் பிரகலாதனுக்கு காட்சி அருளிய அதே கோலத்தில் உங்களுக்கும் காட்சி அருள்கிறேன் என்று கூறினார். அதைத் தொடர்ந்து பிருகு மகரிஷியை அழைத்துக் கொண்டு தேவாதி தேவர்கள் அனைவரும் அத்தலத்திற்கு செல்கிறார். தேவாதி தேவர்கள் பிருகு மகரிஷி ஆகியோருடன் இணைந்து நாமும் இந்த காணொளி வாயிலாக பக்தன் பிரகலாதன் கண்டு தரிசித்த லட்சுமி தேவியுடன் சாந்த சொரூபத்தில் காட்சியருளும் பெருமாளையும் மற்றும் 9 நரசிம்மர்களையும் கண்டு தரிசிக்க போகிறோம். அதனால காணொளியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். பிருகு மகரிஷியோடு தேவாதி தேவர்கள் தவத்திற்கு மனமிறங்கிய பெருமாள் சுவாதி திருநாள் அன்று பிருகு முனிவருக்கு 1000 சூரியன் சுடரொளியாய் லட்சுமி நரசிம்மர் காட்சி தந்தார். இதனால் மனம் மகிழ்ந்த பிருகு முனிவர் இத்தலத்தில் நின்ற கிடந்த கோலத்தையும் காட்டியருள வேண்டும் என்று வேண்டினார். அதைத் தொடர்ந்து மலை உச்சியில் திருப்பதி வெங்கடேச பெருமாளாகவும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளாகவும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளாகவும் சோலிங்கர் யோக நரசிம்மராகவும் திருக்காட்சி அளித்ததன் மூலம் பஞ்ச திருத்தலம் ஒரு சேர உருவானது. மேலும் பிருகு முனிவரின் விருப்பத்திற்கு இணங்க லட்சுமி நரசிம்மர் தமது வலது கரத்தால் ஒரு தீர்த்தத்தினை உருவாக்கினார். அதன் பெயர் பாகு நதி. இது சேயாற்றோடு கலக்கிறது. இத்திருக்கோவில் தட்சிணா சிம்மாசலம், தட்சண சிம்மகிரி, பஞ்ச திருப்பதி மற்றும் ஆவணி நாராயணபுரம் என்றெல்லாம் அழைக்கப்படும் இத்திருத்தலம் ஆரணியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும் வந்தவாசியிலிருந்து 26 கிலோமீட்டர் தொலைவிலும் செய்யாறிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும் சேத்பட்டியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது. சென்னையிலிருந்து 148 எண் கொண்ட போலூருக்கு நேரடியாக பேருந்து வசதிகள் உள்ளது. அதில் வந்தால் ஆவணியாபுரம் இறங்கி இடதுபுறம் இருக்கும் ஊர் நுழைவு வாயில் வழியாக இத்தலத்தை வந்து அடையலாம். இத்தலத்தில் அமைந்திருக்கும் சிம்மாச்சல பர்வதம் பிரதான சாலையிலிருந்து வயல்வெளிகளை ரசித்தவாறு 1 கிலோமீட்டர் தூரத்தில் கோவிலுக்கு நடந்தே செல்லலாம். இல்லையென்றால் ஷேர் ஆட்டோக்கள் வசதியும் இங்கு உண்டு. இந்த மலை வடக்கு தெற்காக சிங்கம் ஒன்று படுத்திருப்பது மாதிரி காட்சியளிக்கும். கிழக்கு நோக்கி அமைந்திருக்கும் இந்த ஆலயம் சுமார் 110 படிக்கட்டுகளை கொண்டது. இவ்வாலயம் பல்லவர் காலத்து ஆலயமாகும். மலையின் பாதி தூரத்தை கடந்ததும் லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தை தரிசிக்கலாம். சுத்தமான சிறிய கருவறை அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் நரசிம்மர். கருவறையின் எதிரில் 2 கருடாழ்வார்களும் இருக்கிறார்கள். இருவரில் ஒருவர் சிம்ம முகத்துடன் இருக்கிறார். இடதுபுறம் லட்சுமி தேவியும் சிம்ம முகத்துடன் காட்சி தருவது மிகவும் சிறப்பான ஒன்று. அழகான பெண்களை மகாலட்சுமி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த மகாலட்சுமியே இங்கு சிங்க முகம் கொண்டு இருக்க என்ன காரணம் இப்ப தெரிந்து கொள்வோம். பிரம்மதேவன் நாராயணனை குறித்து யாகம் செய்த பொழுது யாக தீயிலிருந்து நரசிம்மர் வெளிப்பட்டாராம். அப்பொழுது அவர் முகமற்று இருந்ததால் இதை கண்ட தாயார், மகாலட்சுமி முகம் இல்லாத பக்தர்களுக்கு எவ்வாறு நீங்கள் தரிசனம் அளிப்பீர்கள் என்று கேட்டு நரசிம்மரின் சிங்க முகத்தை தமக்கு அளிக்குமாறு வேண்ட அவ்வாறே சிங்க முகம் மகாலட்சுமி பெற்றதாக சொல்கிறார்கள். அதன்படி 60 வருடங்களுக்கு ஒருமுறை சர்வதாரி வருடத்தை ஆணி மாதம் 9ஆம் நாள் தாயாருக்கு சிங்க முகம் அணிவித்து அலங்காரம் செய்யப்படுகிறது இவ்வாலயத்தில். இவ்வாலயத்தில் மொத்தம் 9 நரசிம்மரை தரிசிக்கலாம். மூலவரான லட்சுமி நரசிம்மர், உற்சவர் மற்றும் ஒரு சிறிய உற்சவர், பஞ்ச நரசிம்மர்,
மலை மீதி இருக்கும் யோக நரசிம்மர் என்று மொத்தம் 9 நரசிம்மரை இங்கு தரிசிக்கலாம். இது தட்சண அகோபிலம் என்று அழைக்கப்படுகின்றனர். இங்கு வழிபடுவதன் மூலம் இரணைய வதம் நடந்த அகோபில மடத்தை வழிபட்டதன் பலன் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். திருப்பதி அமைப்பு படியே மலைமேல் சீனிவாச பெருமாள் இருக்கிறார். கீழ்ப்புற கோவிலில் அமர்ந்த கோலத்தில் அலமேலு தாயார் வீற்றிருக்கிறார். திருமண தடை நீங்க குழந்தை வரம் வேண்டி இக்கோவிலுக்கு வருவோர் ஏராளம். குழந்தை பேறு வேண்டுவோர் சனிக்கிழமைகளில் உபவாசம் இருந்தும் இத்தலத்தில் சனிக்கிழமை இரவு தங்கி இருந்தும் வரம் பெற்று செல்கிறார்கள். குழந்தை வரம் பெற்றோர் நேர்த்திக்கடனாக துலாபாரமும் செலுத்துகிறார்கள். திருப்பதி சென்று நேர்த்திக்கடனை நிறைவேற்ற முடியாதவர்களும் இவ்விடத்திற்கு வந்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள். ஏராளமான பக்தர்கள் தங்கள் நிலத்தில் விளையும் பொருட்களில் ஒரு பாகத்தை இவ்வாலயத்திற்கு கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இம்மாவட்ட மக்கள். மேலும் துலாபாரமாய் கொடுக்கும் நெல், வெல்லம், சர்க்கரை முதலான பொருட்களும் இங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. கரும்பு, வேர்க்கடலை, கம்பு, சோளம் அனைத்து பொருட்களும் இங்கு துலாபாரத்திற்கு வருகிறது. சரி, நான் ஏற்கனவே கூறியது போல மலையின் பாதி தூரத்தில் அமைந்திருக்கும் லட்சுமி நரசிம்மரை வணங்கி மேலும் மலை ஏறுவோம். மலை ஏறினால் வலதுபுறம் இருக்கும் ஆஞ்சநேயரையும் கண்டு வணங்கலாம். அதைத் தொடர்ந்து பிருகு முனிவரின் தவக்கோலம் என்று சொல்லப்படும் ஒரு பாறை வடிவம் ஒன்று இயற்கையாகவே இங்கு உருவாகி இருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது ஒரு முனிவர் தவம் இருப்பது நம் கண்களுக்கு நன்றாகவே தெரிகிறது. இந்த இயற்கையான உருவான பாறை அமைப்பில் இருக்கும் பிருகு முனிவரை தரிசித்துவிட்டு அங்கிருந்து மலை மீது ஏறினால் ஒரு பெரிய பாறையின் மீது பலிபீடம், கொடிமரத்தோடு கூடிய ஆலயம், அதுக்குள்ளே நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கும் சீனிவாச பெருமாளை கண்டு மனமுருக வணங்கலாம். திருமலை திருப்பதி சீனிவாச பெருமாளை ஒத்த உருவ அமைப்பு இங்கு அமைத்திருக்கிறார்கள். ஜருகண்டி ஜருகண்டி என்று கழுத்தில் கை வைத்து தள்ள யாரும் இல்லை. எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நாம் இந்த கருவறையில் நின்று இறைவனை தரிசிக்கலாம். சனிக்கிழமைகளில் அது சற்று சாத்தியமில்லைதான். மற்ற நாட்களில் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நாம் இங்கு இறைவனை தரிசிக்கலாம். சீனிவாச பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு பிரகாரத்தை வலம் வரும்பொழுது பாறையை குடைந்து குடவரை கோவில் ஒன்று இருக்கிறது. அந்த கோவிலுக்குள் போனால் ஸ்ரீரங்கத்து ரங்கநாதரையும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளையும் சோழிங்கபுரத்து யோக நரசிம்மரையும் கண்டு வணங்கலாம். பொதுவாக எல்லா கோவில்களிலும் தல தீர்த்தம் கோவிலின் அருகிலேயே இருக்கும். ஆனால் இத்தலத்து புண்ணிய தீர்த்தமான பாகு நதி இக்கோவிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. இவ்வாலயம் வயல்வெளிகள் சூழ்ந்த இடத்தில் இருப்பதால் இயற்கை பேரழகு கொட்டி கிடக்கிறது. வைகானச ஆகம விதிப்படி அமைந்த வடகலை திருக்கோவில் இது. சித்திரை பௌர்ணமியில் கொடியேற்றத்தோடு தொடங்கி 10 நாட்கள் பிரம்மோற்சவம் இங்கு வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சித்திரை சுவாதியில் நரசிம்மர் ஜெயந்தி, ஆவணியில் கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி 3ஆம் சனியன்று பெருமாளின் கருட சேவை, ஐப்பசியில் தீபாவளி திருமஞ்சனம், கார்த்திகை தீபம், மார்கழியில் வைகுண்ட ஏகாதசி, தை மாதம் காணும் பொங்கல், மாசி மகம், பங்குனி உத்திரம் என்று பெருமாளுக்கு உரிய அனைத்து திருவிழாக்களும் இங்கு வெகு விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது. மாத சுவாதி நரசிம்மருக்கும் திருவோணம் சீனிவாச பெருமாளுக்கும் உகந்த நாள் என்பதால் அன்றைய தினமும் இவ்வாலயம் விசேஷத்துடன் காணப்படுகிறது. பக்தர்களின் கடன் தொல்லை நீங்க மலை உச்சியில் உள்ள வெங்கடேச பெருமாளையும் பகை, பில்லி, சூன்யம் ஆகியவை விலக லட்சுமி நரசிம்மரையும் சரணடைகிறார்கள் பக்தர்கள். பௌர்ணமி நாட்களில் திருவண்ணாமலை கிரிவலம் போலவே இத்தலத்திலும் கிரிவலம் வருவது வழக்கத்தில் உள்ளது. அதற்காக மலையை சுற்றி தார்பாதை அமைத்திருக்கிறார்கள் ஆலய நிர்வாகிகள். இது மலை என்று சொல்வதை விட குன்று என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த குன்றின் மீது சரியாக சொல்வதென்றால் சீனிவாச பெருமாள் கோவில் இருக்கும் பாறையை குறிப்பிட்ட இடத்திலிருந்து பார்த்தால் சிங்க முகம் போல் காட்சியளிப்பதால் இந்த மலைக்கு சிம்மாச்சலம் என்று பெயர் வந்திருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இந்த ஆலயம் இருக்கிறது. தினசரி காலை 6 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும் மாலை 3 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் இவ்வாலயம் திறந்திருக்கும். சனிக்கிழமைகளில் காலை 5 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும் மாலை 3 மணி முதல் இரவு 11 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும்.
வெளியூரிலிருந்து வரும் பக்தர்கள் உணவகங்களிலேயே உணவை வாங்கி கொண்டு வருவது நல்லது. இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இவ்வாலயம் இருப்பதால் தினமும் மதியம் 50 பேருக்கு அன்னதானம் என்று சொல்கிறார்கள். அதை பற்றி சரியாக தெரியவில்லை. இறைவனுக்கு சார்த்துவதற்காக துளசி மாலை மற்றும் அர்ச்சனை தட்டுகள் ஆகியவை மட்டுமே இந்த மலையடிவாரத்தில் கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. ஆவணியாபுரம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிட்டட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.